ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு சந்த்ரு மேக்ஸ் ஓகே ஸோ மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பேட்டர்னு ஒரு சீரியஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் எம்டிஎஸோடய ப்ரிப்ரேஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்காக ஸோ அதில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சிம்பிளிஃபிகேஷன் ஓகேவா ஸோ சிம்பிளிஃபிகேஷன் வந்து சிஹெச்எஸ்எல் எக்ஸாமில் எப்படி எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம் இந்த சிம்பிளிஃபிகேஷனை பற்றி பேசணும் அப்படின்னா இதை நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்துக்கக்கூடாது ஓகேவா இது எப்படி இப்போ என்ன என்ன பொறுத்தவரை என்ன அப்படின்னா இப்போ சிஹெச்எஸ்எல் சிஜிஎல் இந்த மாதிரி டயரோன் எக்ஸ் டயர் ஒன் எக்ஸாம்ஸ் அதுவும் மெயினாக டயர் ஒன்லில் வந்து நமக்கு ரொம்ப மினிட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் இல்லையா சிக்ஸ்டி மினிட்ஸ் தான் டைம் இருக்கும் இந்த சிக்ஸ்டி மினிட்ஸில் வந்து அந்த சிம்பிளிஃபிகேஷன் வந்து நம்ம போடுறது அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் சரியா ஏன்னா அதில் வந்து ஒரு இடத்துல நம்ம மிஸ் பண்ணால் கூட ஆன்சர் வராது அதுக்கப்புறம் நம்ம தேடணும் உட்காந்து அதாவது ரொம்ப மறுபடியும் மறுபடியும் முதலேருந்து போடுற மாதிரி ஆயிரும் சரி அதனால் ரொம்ப கவனமாக பண்ணக்கூடிய ஒரு ஒரு டாபிக்னே சொல்லலாம் அதனால் சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் அட்டன்ட் பண்ணும்போது இதை வந்து ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டில் ஆன்சர் வரல இன் கேஸ் அப்படின்னா அது அதுக்கடுத்து அது மறுபடியும் ட்ரை பண்ணாமல் அதை போயிட்டு திரும்ப லாஸ்ட்ல டைம் இருந்தால் பண்ணலாம் சரியா நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே புரியாதோட அதோட லென்த் எப்படி இருக்குது எந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது பட் எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் ஜிடி கான்ஸ்டப்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொண்ணூறு நிமிஷம் இருக்குது அதனால நம்ம வந்து தைரியமாக வந்து இந்த கொஸ்டினை நம்ம அட்டெண்ட் பண்ணலாம் ஸோ அட்டன் பண்ணும்போது நமக்கு உண்மையிலேயே வந்து ஒரு இடத்துல கவனம் லைட்டாக மிஸ் ஆனால் கூட அதுக்கு ஆன்சர் வராது சரியா ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து ஒன் மார்க் ஒரு கொஷின் ஷுவேர் ஷர்ட்டாக இருக்கும் சிம்பிளிஃபிகேஷனில் போர்ட் மாஸ் உள்ள அப்ளை பண்ணி சரியா போர்ட் மாஸ் ஸோ போர்ட் மாஸுன்னு வரும்போது நம்ம என்னென்னா பண்ணுவோம் இந்த பி ஃபார் ப்ராக்கெட் சரியா ப்ராக்கெட் அல்லது பார் பார் கூட இருக்கும் ஸோ ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு ஒன்று இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணோம் சரியா அதுக்கடுத்து ஓ அப்படிங்கிறது வந்து ஆஃப் ஆஃப்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை சால்வ் பண்ணோம் ஆஃப்னால் என்ன அப்படின்னா இப்போ டூ ஆஃப் த்ரீ அப்படின்னு என்ன அர்த்தம்னா டூ இன் டூ த்ரீனு அர்த்தம் மல்டிப்ளே தான் பண்ண போகிறோம் இருந்தாலும் வந்து இந்த ஆஃப் இருக்கிறத ஃபஸ்ட்டு பண்ணிட்டு தான் அடுத்து வரணும் சப்போஸ் இப்போ வந்து ஃபோர் இன்டூ டூ ஆஃப் த்ரீ அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் இந்த ஃபோர் டூ டூ ஆஃப் த்ரீ இந்த சிக்ஸ் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் ஃபோர் கூட மல்டிப்ளை பண்ணணும் இந்த ஆஃபு மல்டிப்ளே தான் இருந்தாலும் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரேயரிட்டைஸ் பண்ணணும் சரியா அதுக்கடுத்து என்ன இருக்கும் டிவிஷன் அதுக்கடுத்து தான் டிவிஷன் பண்ணணும் அதுக்கடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் அடிஷன் சப்ராக்ஷன் ஓகேவா ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து சிம்ப்ளிஃபிகேஷன் பண்ணணும் சரியா ஸோ இப்போ சிஹெச்எஸ்எல்லாம் எப்படி கேட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஓகே இன்னைக்கான முதல் கொஷின் கண்டிப்பாக வந்து டைம் கன்சியூமிங்காக தான் இருக்கும் ரொம்ப கவனமாக இருந்தால் மட்டும்தான் இதுக்கு ஆன்சர் வரும் இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம மிஸ் பண்ணால் கூட நமக்கு வந்து ஆன்சர் வராது நமக்கு ரொம்ப என்ன சொல்கிறது டைம் கன்சியூமிங்காக இருக்கும் ஸோ கவனமாக பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்போ ப்ராக்கெட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத முடிக்கணும் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம் அப்படி தானே அப்படின்னா இங்கே இங்கே இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு ப்ராக்கெட் இருக்குது இல்லையா அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளேயே பாருங்கள் இங்கேருந்து இங்கே ஒரு பிராக்கெட் இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கேயும் ப்ராக்கெட் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே ஒரு குட்டி பிராக்கெட் இருக்குது ஸோ இவ்வளோ ப்ராக்கெட்டையும் நம்ம பண்ணி தான் ஆகணும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கலான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தாலும் இந்த ப்ராக்கெட்டை நம்ம முடிச்சாகணும் சரியா அதுக்கப்புறம் தான் அந்த எய்ட்டு டிவைட் பைக்கே நம்ம வரணும் சரி ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம போகலாம் இந்த குட்டி ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு காலி பண்ணலாம் அப்படி இருக்கும்போது என்ன இருக்குது டூ டிவைட் பை ஃபோர் ஆஃப் ஃபோர்னு இருக்கா ஸோ ஃபோர் ஆஃப் ஃபோர் ஆஃப்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் ஆஃபை தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும் சரியா ஸோ இப்போ அந்த ஃபோர் ஆஃப் ஃபோர் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்துருக்கணும் அதை பண்ணியிருந்தால் இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கும் இந்த இடத்துல ஸோ டூ டிவைடட் பை ஃபோர் ஆஃப் ஃபோர் வந்து என்னது சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் இல்லையா அப்போ டூ டிவைடட் பை சிக்ஸ்டீனை நம்ம எப்படி எழுதிக்கலாம் இந்த டூ டிவைடட் பை சிக்ஸ்டீன் இப்போ இந்த டிவைடட் பை வந்து மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறதா இருந்தோம்னா டூ இன்டூ ஒன் பை சிக்ஸ்டின்னு போட்டுடலாம் சரியா இதை நம்ம அடிக்கடி நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ நல்லா கவனிச்சிக்கோங்க இனிஷியலாக எப்படி இருக்குது டூ டிவைடட் பை சிக்ஸ்டீன் இருக்குது இந்த டிவைடட் பை வந்து மல்டிப்ளையாக நான் மாற்றினோம்னா டூ இன்டூ ஒன் பை சிக்ஸ்டீன் நான் போட்டுருவேன் சரியா ஆக்சுவலாக டூ டிவைட் பை சிக்ஸ்டினாக நம்ம என்ன பண்ணுறோம் டூ பை சிக்ஸ்டீன் இப்படி தானே பண்ண போகிறோம் அதனால் ஒன் பை எயிட்டு ஸோ இந்த ப்ராக்கெட் ஃபுல்லுமே வந்து எனக்கு ஒன் பை எயிட்னு தெரிஞ்சிருச்சு சரி இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்கு வருவோம் ஓகேவா இந்த ப்ராக்கெட்டுக்கு வந்தோம்னா நமக்கு என்ன வருது நைன் மைனஸ் லெவன் நைன் மைனஸ் லெவன்கிறது என்னது மைனஸ் டூ அப்படி தானே நைன் மைனஸ் லெவன் வந்து எனக்கு வந்து மைனஸ் டூ மைனஸ் டூ டிவைட் பை இந்த ப்ராக்கெட் ஃபுல்லுமே நமக்கு என்ன கிடைச்சிச்சு ஒன் பை எய்ட் கிடச்சிச்சா டூ டிவைடட் பை சிக்ஸ்டின்னு கிடச்சிச்சு ஒன் பை எயிட் கிடச்சிச்சு பட் மைனஸ் டூ டிவைடட் பை ஒன் பை எயிட் இருக்குது அப்போனா என்ன பண்ணிடலாம் நான் என்ன சொல்லியிருக்கேன் இந்த டிவைட் பைய மாற்றுறதுக்கு மல்டிபிளை பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போது மைனஸ் டூ இன்டூ இதை எயிட்னு போட்டுக்கலாம் அந்த டிவைடட் பையை மல்டிப்ளையாக மாற்றிட்டிங்கன்னா இந்த ஒன் பை எயிட் ரெசிப்ரோக்கில் எடுத்துட்டிங்கன்னா எயிட் பை ஒன்றுன்னு வந்துடும் ஸோ மைனஸ் டூ இன்டூ எயிட் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் இப்போ மைனஸ் டூ இன்டூ எயிட் என்னது மைனஸ் சிக்ஸ்டீன் மைனஸ் சிக்ஸ்டீன் எதுலேருந்து இது ஃபுல்லும் வந்து எனக்கு மைனஸ் சிக்ஸ்டீன் சரியா இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அதை மறந்துடாதீங்க இங்கே ஒரு மைனஸ் இருக்குது சரியா இப்போ இந்த மைனஸ் அங்கே உள்ளே வரும்போது என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிருமா அப்போ இந்த இடம் ஃபுல்லுமே இப்போ ஃபோர் த்ரீ சார் டுவெல் ப்ளஸ் ஆல்ரெடி என்ன இருந்துச்சு சிக்ஸ்டீன் இருந்துச்சு இல்லையா ஸோ சிக்ஸ்டீன் அப்போ இந்த ப்ராக்கெட்லேருந்து இந்த ப்ராக்கெட் வர எனக்கு டுவெல் ப்ளஸ் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி எயிட் சரியா இது ஃபுல்லுமே வந்து எனக்கு டுவெண்ட்டி எயிட்னு தெரிஞ்சிருச்சு இப்போ இந்த ப்ராக்கெட்டை தொழில் எடுத்துருக்கோம்னா ஃபோர் ஆஃப் டுவெண்ட்டி எயிட் இருக்குது அடுத்து இருக்கிறது ஃபோர் ஆஃப் டுவெண்ட்டி எயிட்னா என்னது ஃபோர் இன்டூ டுவெண்ட்டி எயிட் ஃபஸ்ட்டு ஆஃப் தான் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஃபோர் இன்டூ டுவெண்ட்டி எய்ட் அப்போது ஆஃப் தான் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் டிவைடட் பை பண்ணணும் ஃபிஃப்டி சிக்ஸ் டிவைட் பை ஃபோர் பண்ணிவிடக்கூடாது சரியா நீங்கள் ஜஸ்ட்டு மிஸ் பண்ணால் கூட முடிஞ்சிடும் கதை ஸோ ஃபிஃப்டி சிக்ஸ் டிவைடட் பை ஃபோர் இன்டூ டுவெண்ட்டி எயிட் இன்ட்டு ஏன் போட்டிருக்கேன் அங்கே ஆஃப் இருக்குது பட் அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும் சரியா இதை தான் முதல்ல பண்ணணும் அதுக்கப்புறம் தான் இப்போ இப்போ டிவைடட் பை டிவைட் பை சிம்பிள் இருக்குது அப்போ அதை நான் மல்டிப்ளைக்கு மாற்றோம்னா நான் என்ன பண்ணிடுவேன் ஃபிஃப்டி சிக்ஸ் இன்டூ ஒன் பை ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி எயிட்னு போட்டுக்கிடுவேன் ஓகேவா ஃபிஃப்டி சிக்ஸ் டிவைட் பை ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி எயிட் தான் ஆக்சுவலி ஓகே ஸோ இப்போ என்னெல்லாம் கேன்சல் பண்ணலாம் இந்த ட்வெண்ட்டி எயிட் ஃபிஃப்டி சிக்ஸ்னு வந்துச்சுன்னா டூ டூ ஒன் பை ஃபோர் அடிச்சுனா ஒன் பை டூ ஓகேவா அப்போ என்ன இருக்குது அப்போது இது வரைக்கும் இங்கேருந்து இது ஃபுல்லும் நம்ம சால்வ் பண்ணதுக்கு நமக்கு ஒன் பை டூ கிடச்சிருக்கு சரியா ஓகே இப்போ மறுபடியும் இங்கே வாங்க ஏ டிவைட் பை டூ ஆஃப் த்ரீ அப்போ இந்த ஆஃபை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் ஸோ ஏ டிவைட் பை சிக்ஸு மைனஸ் ஒரு ஒன் பை டூ இந்த சைடு இருக்கிறது ஓகே இப்போது ஏ டிவைட் பை சிக்ஸ்னா ஃபோர் பை த்ரீ மைனஸ் ஒரு ஒன் பை டூ இதை சால்வ் பண்ணால் டூ ஃபோர் சார் எயிட் மைனஸ் த்ரீ டிவைட் பை டூ த்ரீ சார் சிக்ஸு ஸோ ஃபைவ் பை சிக்ஸ் இருக்கா ஆன்சர் ஃபைவ் பை சிக்ஸ் அவ்வளோதான் இது வந்து நான் டீச் பண்ணும்போது ஏதோ ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம் ஆனால் வந்து நீங்கள் நீங்கள் இந்த சமயம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் தெரியும் எங்கே எங்கே தப்பு விட்றீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரியா ஸோ ரொம்ப கவனமாக பண்ணால் தான் இந்த மாதிரி கொஷின்லாம் நம்ம சால்வ் பண்ணும்போதும் பண்ண முடியும் ஸோ ஒவ்வொரு ப்ராக்கெட் ப்ராக்கெட்டாக வந்து நீங்கள் சால்வ் பண்ணிகிட்டே வாங்க ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம் இந்த வேல்யூ ஆஃப் டூ தேர்ட்டி டூ டிவைடட் பை டுவெண்ட்டி நைன் ஆஃப் டூ ஓகே ஸோ ரெண்டு இருக்குது ஸோ இதை ஃபர்ஸ்ட்டு பண்ணணும் அடுத்து இதை பண்ணணும் ஓகேவா ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம சால்வ் பண்ணலாம் இப்போது இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் டுவெண்ட்டி நைன் ஆஃப் டூ இருக்குது ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கணும் இப்போ டுவெண்ட்டி நைன் ஆஃப் டூனா ட்வெண்ட்டி நைன் இன்ட்டு டூ டுவெண்ட்டி நைன் இன்ட்டு டூங்கிறது என்னது ஃபிஃப்டி எயிட் இப்போ டூ தேர்ட்டி டூ டிவைடு பை ஃபிஃப்டி எயிட்டு அப்படி தானே ஸோ அதை அப்போ எப்படி எழுதிக்கலாம் டூ தேர்ட்டி டூ இன் டூ ஒன் பை ஃபிஃப்டி எயிட்னு எழுதிக்கலாம் டிவைட் பையன் மல்டிப்ளையாக மாற்றிட்டோம்னா ரிசீப்ராக்கில் எடுத்து எழுதிக்கணும் அவ்வளோதான் சரியா ப்ளஸ் செவன்ட்டி செவன் இன்ட்டு டென் வந்து ஒரு செவன் செவன்ட்டி அப்படி தானே ஸோ இந்த ஃபிஃப்டி எயிட்டியும் டூ தேர்ட்டி எயிட்டியுமே அடிக்கலாம் நம்ம ஃபோர் டைம்ஸ் போகும் ஃபிஃப்டி இன்ட்டு ஃபோர் வந்து ஒரு டூ ஹண்ட்ரடு ஃபோர் இன்ட்டு எயிட் வந்து ஒரு தேர்ட்டி டூ ஸோ டூ தேர்ட்டி டூ இல்லையா அப்போ ஃபோர் ப்ளஸ் ஒரு செவன் செவன்ட்டி செவன்ட்டின்னு வரும் செவன் செவன்ட்டி ஃபோர் ஸோ இந்த ப்ராக்கெட் ஃபுல்லாக எனக்கு செவன் செவன்ட்டி ஃபோர்னு தெரிஞ்சிச்சு டிவைடட் பை எயிட்டீன் இருக்குது ஓகே இருக்கட்டும் மைனஸ் இப்போ இங்கே வரலாம் இப்போ இதை மட்டும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் இப்போ இதில் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் ஃபோர் ஆஃப் த்ரீ இருக்குது பாருங்கள் அப்போ அதை தான் பண்ணணும் ஆஃப் தான் ஃபஸ்ட் பண்ணணும் ஸோ ஃபோர் ஆஃப் த்ரீ அப்படின்னா எயிட்டீன் இன்டூ எயிட்டு டிவைடடு பை ஃபோர் ஆஃப் த்ரீ டுவெல் மைனஸ் ஒரு ஃபோரு சரியா அதுக்கப்புறம் இதில் டிவைடட் பை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் இல்லையா அப்போ ஃபோர் எயிட் டிவைடட் பை டுவெல்னு இருக்குது ஸோ அதை நான் சால்வ் பண்ணணும்னா எயிட்டீன் இன்டூ டூ பை த்ரீ மைனஸ் ஃபோர் ஏன்னா எயிட்டீன் டிவைடட் பை டுவல் டூ பை த்ரீ தானே எயிட்டின் டுவெல்லையும் டிவைட் பண்ணோம்னா டூ பை த்ரீ த்ரீ ஸோ இந்த த்ரீயும் எயிட்டின்னு அடிச்சோம்னா சிக்ஸு சிக்ஸ் டூ சார் டுவெல் டுவெல் மைனஸ் ஃபோர் எயிட்டு அப்போ நியூமிரேட்டர் ஃபுல்லாக எனக்கு எயிட்டுன்னு தெரிஞ்சிடுச்சு டினாமினேட்டரில் என்ன வருதுன்னு பார்க்கலாம் டூ இன் டூ இந்த ப்ராக்கெட்டில் எயிட் மைனஸ் சிக்ஸ் இருக்குது அது ஒரு டூ ப்ளஸ் ஒரு ஒன் மைனஸ் இங்கே டூ இன் டூ த்ரீ டிவைடட் பை ஃபோர் ஆஃப் ஒன் பை டூ ஆஃபை தான் ஃபர்ஸ்ட்டு முடிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ த்ரீ டிவைடட் பை ஃபோர் ஆஃப் ஒன் பை டூனா ஃபோர் பை டூ விச் இஸ் நத்திங் பட் டூ அப்படி தானே ஃபோர் இன்டூ ஒன் பை டூ என்ன பண்ணுவோம் டூ தானே வரும் ஃபோர் ஆஃப் ஒன் பை டூ ஓகே இப்போது இதில் டூ இன்டூ த்ரீ டிவைடட் பை டூ அப்படின்னா என்ன படுவோம் இந்த டிவைடர் பை டூவை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் இங்கே டிவைடர் பை டூ இப்படி எழுதிக்கலாம் முடிதுண்ணா ஸோ டூ டூ கேன்சல் பண்ணிக்கலாம் அப்போது டினாமினேட்டரில் என்ன இருக்குது ஃபோரு ப்ளஸ் ஒரு ஒன்று மைனஸ் த்ரீ அப்போது எயிட் டிவைட் பை ஃபோர் ப்ளஸ் ஒன் மைனஸ் த்ரீ இப்போ ஃபைவ் மைனஸ் த்ரீ டூ அப்போது எயிட் பை டூ இஸ் ஈக்குவல் டூ ஃபோருன்னு கிடைக்குது அப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக எனக்கு ஃபோருன்னு தெரிஞ்சிச்சு ஸோ ஃபோர் இப்போ இங்கே செவன் செவன்ட்டி ஃபோரையும் எயிட்டீனையுமே நம்ம கேன்சல் பண்ணலாம் இல்லையா நைனால் போமா டூ இன்டூ நைன் வந்து எனக்கு வந்து எயிட்டீன் இப்போ இங்கே வந்து எயிட் நைன் சார் செவன்ட்டி டூ ஒரு ஃபிஃப்டி ஃபோர் வருது அப்போ சிக்ஸ் நைன் சார் ஃபிஃப்டி ஃபோர் இப்போ டூவியும் எயிட்டி சிக்ஸ்னு எடுத்துன்னா ஃபார்ட்டி த்ரீ மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டூ தேர்ட்டி நைன் ஓகே ஸோ தேர்ட்டி நைன் ஆன்சர் வந்துருச்சு ஓகேவா ஸோ ப்ராக்கெட் ப்ராக்கெட்டாக முடிக்கணும்னு நான் சொன்னேன் ஓகே நெக்ஸ்ட்டு த வேல்யூ ஆஃப் ஓகே இது கொஞ்சம் பார்க்குறதுக்காச்சும் பரவாயில்லாமல் இருக்குது ஓகேவா ஸோ இந்த ப்ராக்கெட்டு ஃபஸ்ட்டு முடிக்கலாம் இந்த ப்ராக்கெட்டு அப்புறம் இது இது எப்படி பண்ணிகிட்டே வரலாம் ஓகே ஓகே ஸோ செவன் த்ரீ ச மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனில் மாற்றிடலாம் தேர்ட்டி ஒன் டூ பை ஃபைவ்னா ஃபஸ்ட் இங்கேருந்தே போகலாம் ஃபைவ் செவன் சார் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி எயிட் பை ஃபைவ் மைனஸ் ஃபைவ் த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டீன் செவன்டீன் பை ஃபைவ் ஓகே இதை பண்ணலாம் ஓகே ப்ளஸ் இங்கே வந்து தேர்ட்டி த்ரீ டிவைட் பை ஃபைவ் பை டூன்னு இருக்குது இப்போ தேர்ட்டி த்ரீ இன்ட்டு போட்டிங்கன்னா டூ பை ஃபைவ்னு போட்டுக்கலாம் சரியா இன்ட்டு போட்டிங்கன்னா அப்படியே ரெசிப் ப்ரோக்கெல்லாம் எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஓகே ஸோ இது அப்படியே இருக்கட்டும் இங்கே பாருங்கள் த்ரீ பை செவன் ஆஃப் டுவெண்ட்டி எயிட் இருக்கப்போ இதை தான் ஃபர்ஸ்ட்டு பண்ணணும் அப்போ செவன் டுவெண்ட்டி எயிட் அடிச்சோம்னா ஃபோர் த்ரீ ஆஃப் ஃபோர் வந்து என்னது டுவெல் அப்போ ஒன் சிக்ஸ்டி எயிட் டிவைடட் பை டுவெல் இருக்குது அப்போனா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபுல்லாக இப்படி வந்துடும் இல்லையா அப்போ ஒன் சிக்ஸ்டி எயிட் டிவைட் பை டுவெல் என்ன வரும் ஒரு ஒன்று நாற்பத்தெட்டு நாலு இது வந்து ஃபோர்டீன் வருது ப்ளஸ் இது வந்து ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ் பை ஃபைவ் ப்ளஸ் இது என்ன வருது முப்பத்தெட்டில் ஒரு பதினேழு போச்சுன்னா முப்பத்தெட்டில் ஒரு பதினேழு போச்சுன்னா இருபத்தொன்று இருபத்தொன்று பை அஞ்சு சரியா ஸோ ஒரு அறுபத்தாறு ப்ளஸ் ஒரு இருபத்தொன்று ஏழு எண்பத்தேழு இப்போ ஃபோர்டீன் ப்ளஸ் எண்பத்தேழு பை அஞ்சு இது எல்லாமே இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது இப்போ ஃபைவ் இன்ட்டு ஃபோர்டீன் என்ன வரும் செவன்ட்டி செவன்ட்டி ப்ளஸ் ஒரு எயிட்டி செவன் என்ன வரும் ஒன் ஃபிஃப்டி செவன் டிவைட் பை ஃபைவ் வருது ஒன் ஃபிஃப்டி செவன் டிவைட் பை ஃபைவ் இதோடைய வேல்யூ அதாவது இந்த மொத்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதோடைய வேல்யூ என்னது ஒன் ஃபிஃப்டி செவன் டிவைடட் பை ஃபைவ் வந்துருச்சு இப்போ இந்த சைடு இதை இப்போ பண்ணோன்னா ஃபைவ் இன்டூ தேர்ட்டி ஒன் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் டூ வந்து அதுவும் ஒரு ஒன் ஃபிஃப்டி செவன் இப்போ ஒன் ஃபிஃப்டி செவன் டிவைட் பை ஃபைவ் டிவைட் பை ஒன் ஃபிஃப்டி செவன் டிவைட் பை ஃபைவ் அப்போ என்ன ஒரு ஆன்சரு இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு ஒன் தான் வரும் ஆப்ஷன் ஏ ஓகே நெக்ஸ்ட்டு ஓகே ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா எயிட்டீன் இன்டூ 11 இன்டூ 18 என்ன வரும் ஒன் 198 எயிட் ஒன் நைன்டி எயிட் ப்ளஸ் ஒரு டூ டூ ஹண்ட்ரட் பை லெவன் டிவைட் பை இப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்க எல்லாத்தையும் பண்ணணுமா ஃபைவ் சிக்ஸ் 30 தேர்ட்டி தேர்ட்டி ஒன் பை சிக்ஸ் மைனஸ் த்ரீ த்ரீஸ்ஸார் நைன் நைன் ப்ளஸ் ஒன் டென் பை த்ரீ ஓகே இந்த ப்ராக்கெட் வந்து இப்படி வந்துருச்சு ஸோ த்ரீ பை லெவன் இன்டூ இருக்கப்போ இதை தான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும் ஓகேவா இன்டூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டொண்ட்டி நைன் பை சிக்ஸுக்கு வரணும் ஓகே ஓகே ஒன்று நம்ம பண்ணலாம் அவசரமே இல்லை 200 ஹண்ட்ரட் பை லெவன் ஸோ இதை மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு 31 தேர்ட்டி 6 பை சிக்ஸ் மைனஸ் டென் பை த்ரீ ஸோ இங்க மட்டோம்னா இங்கே இன்டூ டூ இங்கே இன்ட்டு போட்டலாம் டுவெண்ட்டி லெவன் பை சிக்ஸ் வரும் இல்லையா 11 பை சிக்ஸு அப்போம் த்ரீ பை லெவன் into லெவன் பை சிக்ஸ் வருது இந்த 3 பை 11 இறக்கிட்டோம் இப்போ என்ன ஆயிடுது 11 லெவன் கேன்சல் த்ரீ 6 அடித்தோம்னா ஒன் பை டூ வரும் இல்லையா அப்போ 29 நைன் பை சிக்ஸ் மைனஸ் ஒன் பை டூ வந்துருச்சு ஓகே டுவெண்ட்டி 6 minus 1 by 2 மைனஸ் ஒன் பை டூ இப்போ இதை into த்ரீ பண்ணிடலாம் into த்ரீ பண்ணிடலாம் இப்போ ட்வெண்ட்டி சிக்ஸ் பை சிக்ஸ் வந்துடும் ஓகேவா ட்வெண்ட்டி சிக்ஸ் பை பை இது ஃபுல்லும் வந்து தேர்ட்டீன் பை த்ரீ ஆயிடுது ஓகேவா தேர்ட்டீன் பை த்ரீ ஆயிடுச்சுனா ஐயோ இது வர அழிச்சிட்டேன்னா சரி இருக்கட்டும் இப்போது செவன் பை தேர்ட்டி த்ரீ ப்ளஸ் ஒரு தேர்ட்டீன் பை த்ரீ இப்போ இங்கே வந்து இப்போ என்ன பண்ணலாம் இன்டூ ஒரு லெவன் பண்ணிக்கலாம் இங்கேயும் ஒரு இன்டூ லெவன் இப்போ செவன்

த வேல்யூ ஆஃப் ஃபைவ் பை ஃபோர் இன்டூ டூ டூ பை த்ரீயா ஸோ ஃபஸ்ட்டு ஆஃபு ஃபஸ்ட்டு இதை பண்ணணும் இதை பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நடுவில் இருக்கிறதுக்குலாம் வரணும் ரொம்ப முக்கியமாக தான் பார்க்கணும் சரியா ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஃபைவ் பை ஃபோர் இன்டூ இது என்ன வரணும் டூ த்ரீ சார் சிக்ஸ் சிக்ஸ் ப்ளஸ் டூ எயிட் பை த்ரீ டிவைடட் பை ஸோ இதை நம்ம பண்ணோம் ஃபஸ்ட்டு இந்த ஆஃபை தான் முடிக்கணும் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன் ஃபைவ் பை நைன் இன்டூ சிக்ஸ் பை ஃபைவ் சரியா இதை ஃபஸ்ட்டு முடிக்கணும் ப்ளஸ் ஒரு டூ பை டுவெண்ட்டி ஃபைவ் இன்டூ ஃபோர் சிக்ஸார் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி பை சிக்ஸ் பை அதே மாதிரி இந்த ப்ராக்கெட்டு டூ பை செவன் இன் டூ செவன் பை த்ரீ சரியா ஓகே இப்போ இது என்ன ஆயிரும் செவன் செவன் கேன்சல் ஆயிரும் அப்படி தானே இங்கே வந்து ஃபைவ் ஃபைவ் கேன்சல் ஆகும் இங்கே வந்து டூ இங்கே வந்து த்ரீ ஓகே ஸோ இப்போ டிவைட் பை பண்ணணும் இப்போ டிவைடட் பை பண்ணணும்னா இங்கே ஃபஸ்ட்டு பண்ணணும் இங்கே பண்ணணும் அதுக்கப்புறம் தான் மிச்ச இடத்துக்கு வரணும் ஓகேவா இப்போ ஃபைவ் divided by 2 by 3 இருக்குது அப்போ இன்டூ த்ரீ பை டூ போட்டுக்கலாம் சரியா இன்டூ த்ரீ பை டூ போட்டுக்கிட்டோம்னா இந்த த்ரீயும் சிக்ஸும் அடித்தோம்னா டூ டைம்ஸ் போகும் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பை வரும் இந்த சைடு பாருங்க டூ பை டுவெண்ட்டி ஃபைனு இருக்குது இன் டூ ஓகே அப்போ 25 ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அடிச்சிடலாம் டூ ஃபோர் அடித்தோம்னா ஒன் வரும் அப்போ இந்த சைடு ஃபுல்லுமே எனக்கு ஒன் பை டூ இருக்குது சரியா ஃபுல்லும் ஒன் பை டூ இருக்கு இந்த சைடு நம்ம சால்வ் பண்ணோம்னா எயிட் பை த்ரீ ஆல்ரெடி ஒரு டூ பை த்ரீ இருக்குது ஸோ இன்டூ த்ரீ பை டூ போட்டுக்கலாம் த்ரீ த்ரீ கேன்சலு டூவியும் 18, அடித்தோம்னா ஃபோர் வரும் ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஃபைவ் பை 4 into ஃபோர் into இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது sorry ப்ளஸ் ஒன் பை டூ கொஞ்சம் கொஞ்சன்னு இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஸோ ஃபைவ் ப்ளஸ் ஒரு ஒன் பை டூ ஃபைவ் ஒன் பை டூ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இல்லையா ஆப்ஷன் ஃபோர் ஓகே ஸோ என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு இதை பண்ணுறேன் ஆஃபு ஓகே அடுத்து இந்த ஆஃபையும் பண்ணுறேன் போட் மாஸ் ஒரு படி அதெல்லாம் பண்ணணும் அதுக்கடுத்து இந்த டிவைடட் பை கூட இதை பண்ணணும் இந்த டிவைடட் பை இதை பண்ணணும் திருப்பி இதை மல்டிப்ளே பண்ணணும் அது பிறந்தா லாஸ்ட்டு இந்த டூ பை டுவெண்ட்டி ஃபைவ் கூட ஆட் பண்ணி ஓகே இது ஃபுல்லுமே அவ்வளோதான் கொஞ்சம் கவனமாக பண்ணலன்னா ரொம்ப டைம் எடுத்துரும் சரியா நெக்ஸ்ட் கொஷின் ஓகே இது கொஞ்சம் பரவாயில்ல ம் சிக்ஸ்டி ஒன் த்ரீ ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கணும் அதில் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது முடிக்கணும் ஓகே ஸோ என்ன வரும் செவன்ட்டி எயிட் டிவைடடு பை த்ரீ த்ரீ செவன் நைன் டென் பை த்ரீ அப்படி தானே அப்போ செவன்ட்டி எயிட் டிவைடட் பை டென் பை த்ரீனு வரும் அப்போ அதை நம்ம மாற்றி எழுதணோம்னா செவன்ட்டி எயிட் இன்டூ த்ரீ பை டென்னுன்னு எழுதிக்கலாம் அப்போது இது ஒரு தேர்ட்டி நைன் இது வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி நைன் இன்டூ த்ரீ என்ன வரும் ஃபார்ட்டி இன்டூ த்ரீ வந்து ஒன் டுவெண்ட்டி அப்போ அதில் இருந்து ஒரு மூணு கழிச்சோம் கழிச்சிட்டோம்னா ஒன் ஒன் செவன் ஸோ ஒன் ஒன் செவன் பை ஃபைவ் ஸோ அந்த ப்ராக்கெட்டை ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணோம்னா ஒன் ஒன் செவன் பை ஃபைவ் சரியா இப்போ இதை பாருங்க டொண்ட்டி செவன் டிவைடட் பை ஒன் பை த்ரீ அப்படின்னா அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும் சரியா டுவெண்ட்டி செவன் டிவைட் பை இப்போ இங்கே மைனஸ் இருக்குது டுவெண்ட்டி செவன் டிவைட் பை ஒன் பை த்ரீனா என்ன வரும் டுவெண்ட்டி செவன் இன்டூ த்ரீ எயிட்டி ஒன் ஆயிரும் சரியா டுவெண்ட்டி செவன் டிவைடட் பை ஒன் பை த்ரீ இப்போ த்ரீ மேலே போகும்போது எயிட்டி ஒன் ஆயிடும் ஓகே நெக்ஸ்ட்டு இந்த ஆஃபை ஃபஸ்ட்டு முடிச்சிடணும் இப்போ ஃபார்ட்டி டிவைடட் பை டென்னு அப்படி தானே ப்ளஸ் இதையும் நம்ம பண்ணிவிட்டோம் அப்போ இந்த ஃபார்ட்டி டிவைட் பை டென்னா இங்கே ஃபோர் வரும் 4 ஃபோர் ப்ளஸ் எயிட்டி ஒன் மைனஸ் ஒன் ஒன் இந்த ப்ராக்கெட் ஃபுல்லாக என்ன வரும் 85 ஃபைவ் மைனஸ் ஒன் ஒன் செவன் பை ஃபைவ் ஓகேவா ஓகே ஸோ ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ஃபைவ் என்ன பண்ணும் ஃபோர் எயிட்டி ஃபைவ் 5 ஃபைவ் ஃபைவ் ஃபைஸார் ட்வெண்ட்டி ஃபைவ் டூ ஃபைவ் எயிட் சார் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஸோ நூற்றி கழிச்சிட்டோம்னா எட்டு மூ நாலு ஒன்று போச்சுன்னா முந்நூற்றி எட்டு அப்போ முந்நூற்றி எட்டு பை அஞ்சு வரும் சரியா இப்போ ஃபுல்லும் வந்து என்ன வருது இந்த சைடு முந்நூற்றி எட்டு பை அஞ்சு ஸோ இந்த சைடு நம்ம டிவைட் பண்ணோம்னா ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி ஒன் இன்ட்டு ஃபைவ்னா வரும் சிக்ஸ் ஃபைவ் சார் தேர்ட்டி ப்ளஸ் த்ரீ அதுவும் முந்நூற்றி எட்டு பை அஞ்சு ஸோ முந்நூற்றி எட்டு பை அஞ்சு டிவைட் பை முந்நூற்றி எட்டு பை அஞ்சுன்னு ஒரு ஒன் தான் வரும் ஆன்சர் ஓகே ஓகே லாஸ்ட் ஒரு டூ சம்ஸ் தான் ஓகே ஸோ இப்போ இதில் பாருங்கள் இதில் வந்து அப்போ போர்ட் மாஸ் ரூல் படி என்ன இருக்குது ஆஃப் வந்து இங்கே இருக்கப்போ இதை ஃபஸ்ட்டு பண்ணணும் அதுக்கப்புறம் இதில் டிவைடட் பை நியூமிரேட்டரில் டிவைடட் பை ஃபஸ்ட்டு பண்ணணும் சரியா சரி இப்போ பண்ணோன்னா ஃபஸ்ட் எல்லாத்தையும் மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்கிறத நார்மல் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிடலாம் த்ரீ த்ரீ சார் நைன் லெவன் பை த்ரீ மைனஸ் ஃபைவ் நைன் சார் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி டூ பை நைன் டிவைடடு பை ஒன் பை த்ரீ இன்டூ ஒன் தேர்ட்டின் இஸ் தேர்ட்டின் ஃபிஃப்டீன் பை தேர்ட்டின் இது தான் நியூமிரேட்டரில் இருக்குது டினாமிரேட்டரில் இப்போ டூ பை த்ரீ ஆஃப் ஒன் த்ரீ இஸ் த்ரீ ஃபோர் பை த்ரீ divided பை 1 பை த்ரீ சரியா ஓகே ஃபஸ்ட்டு இப்போ இதை பண்ணணும் டிவைடட் பையன் அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டு மைனஸ்க்கு வரணும் சரியா ஓகே இப்போ 52 டூ பை நைன் 3 த்ரீ பை ஒன் டிவைட் பையில் இருக்குல அப்போ 3 த்ரீ பை த்ரீ பை ஒன் போட்டுக்கலாம் இங்கே இன்டூ ஒரு ஃபிஃப்டின் பை தேர்ட்டீன் இருக்குது அப்படிதானே 15 பை தேர்ட்டின் இருக்குது அப்போ அந்த தேர்ட்டினையும் ஃபிஃப்டி டூ எடுத்தும்னா ஃபோர் டைம்ஸ் போகும் த்ரீயும் நைன் எடுத்தும்னா ஒரு த்ரீ த்ரீயும் ஃபோர் ட்வெண்ட்டி வருது டுவெண்ட்டி தானே வருது 20. ஓகே அப்போ லெவன் பை த்ரீ மைனஸ் ஒரு டுவெண்ட்டி இருக்குது ஓகேவா டிவைடடு பை இங்கே என்ன வருது 8 பை நைன் எயிட் பை நைன் டிவைட் பை 1 பை த்ரீ அப்போ என்னாகும் எயிட் 9 நைன் இன்டூ த்ரீ அப்படிதான் எயிட் பை நைன் இன்டூ த்ரீ இப்போ 3 நைன் அடித்தோம்னா 3 ஆயிரும் இங்கே எயிட் பை த்ரீ ஆயிடும் இப்போ லெவன் மைனஸ் சிக்ஸ்டி டிவைடடு பை த்ரீ இன்டூ ஒரு த்ரீ பை ஸோ த்ரீ த்ரீ கேன்சலு 11 மைனஸ் சிக்ஸ்டின் அது மைனஸ் ஃபார்ட்டி நைன் பை வருது மைனஸ் ஃபார்ட்டி நைன் பை எய்ட்னால் என்ன எழுதிக்கலாம் சிக்ஸ் ஒன் பை எயிட்னு எழுதிக்கலாம் இல்லையா ஆப்ஷன் த்ரீ தான் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் எழுதுனா 6 1 பை 8. ஓகே நெக்ஸ்ட்டு ஓகே ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் இந்த ப்ராக்கெட்டு அதுக்கப்புறம் இந்த டிவைடடு பை ஓகேவா அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இங்கே மல்டிப்ளே இருக்குது ஆனால் அங்கே வந்து டிவைடட் பை இருக்குது நல்லா பார்க்கணும் இங்கே தான் மிஸ் பண்ணிடுவோம் நம்ம சரியா இங்கே மல்டிப்ளை பை ஒன் பை த்ரீ இருக்குன்னா நம்ம அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிவைடட் பைக்கு வருவோம் அப்படி பண்ணக்கூடாது ஓகே முக்கியமாக வந்து ஃபஸ்ட்டு இதை பண்ணிக்கலாம் இந்த ப்ராக்கெட் நம்ம பண்ணி முடிச்சுக்கலாம் முதல்ல இந்த ப்ராக்கெட் ஃபுல்லுத்தையும் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த டூ டூ பை ஃபைவ் கூட பண்ணணும் அதுக்கப்புறம் இன்ட்டு ஒன் பை த்ரீ பண்ணணும் லாஸ்ட்டு தான் த்ரீ பை ஃபைவ் கூட ஆட் பண்ணணும் சரியா ஓகே இப்போ இதை பண்ணோம்னா என்ன வரும் செவன் பை எயிட்டு மைனஸ் ஒரு த்ரீ பை ஃபோர் இன்ட்டு டூ இன்ட்டு டூ பண்ணோம்னா ஒன் பை எயிட் வந்துடும் சரியா ச செவன் மைனஸ் சிக்ஸ் பை எயிட்னு வரும் இப்போ ஒன் பை எயிட்டு ஸோ இது வந்து ஒன் பை எயிட்டு இன்டூ ஒரு ஃபோரு ஓகே அப்போ இதை நம்ம பண்ணிட்டோம்னா டூ ஆயிரும் இங்கே ஒன் பை டூ ஆயிரும் சரியா அப்போ இது ஃபுல்லும் வந்து ஒன் பை டூ ஆயிரும் மைனஸ் இப்போ இதை நம்ம இந்த இதை டிவைடட் பைகளை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட்டீன் எயிட்டீன் ப்ளஸ் டூ டுவெண்ட்டி பை த்ரீ டிவைடட் பை ஃபோர் பை த்ரீ இருக்குது அப்போ இன்ட்டு த்ரீ பை ஃபோர்னு போட்டுக்கலாம் இப்போ த்ரீ த்ரீ கேன்சல் இது இதுனா ஃபை அப்போ இந்த ப்ராக்கெட் குள்ளே என்ன இருக்குது ஒன் பை டூ மைனஸ் ஃபைவ் இப்போ ஒன்று வந்து மைனஸ் த்ரீ பை டூ அப்படி தானே சாரி மைனஸ் த்ரீ பை டூ இல்லை டூ ஃபைவ் சார் டென் மைனஸ் நைன் பை டூ வரும் இப்போ என்ன வருது இந்த ப்ராக்கெட் ஃபுல்லுமே வந்து எனக்கு மைனஸ் நைன் பை டூ கரெக்டாக தான் வரும்னு நினைக்கிறேன் ம் வரலன்னா பார்த்துக்கலாம் மைனஸ் நைன் பை டூ இப்போது 2 டூ பை ஃபோர் இப்போது ஃபு ஃபைவ் சவ்ட் டென் டுவெல் பை ஃபோர் டிவைடு பை மைனஸ் நைன் பை டூ வந்துச்சா அப்போனா அதை நம்ம மாற்றி எழுதணும்னா டூ டுவெல் பை ஃபைவ் இன்டூ டூ பை நைன் ஆனால் மைனஸில் இருக்கணும் அதுதான் முக்கியம் மைனஸில் இருக்கணும் ஓகே இது அடிச்சோம்னா ஃபோரு த்ரீ இப்போ மைனஸ் எயிட் பை ஃபிஃப்டீன் வருது ஓகே எயிட் பை வருது இன்டூ ஒன் பை த்ரீ இருக்குது இந்த சைடு அதுக்கு அப்புறந்தான் லாஸ்ட்டு நம்ம வந்து த்ரீ பை ஃபைவ் கூட ஆட் பண்ணோம் சரியா லாஸ்ட்டு த்ரீ பை ஃபைவ் ஓகே ஆட் பண்ணிக்கணும் இங்கே ம் ஸோ இதை நம்ம பண்ணோம்னா த்ரீ பை ஃபைவ் மைனஸ் என்ன ஆயிரும் எயிட் பை ஃபார்ட்டி ஃபைவ்னு வந்துடும் ஓகே இதை கொண்டு வரணும் அதுக்கப்புறம் இன்ட்டு நைன் இன்ட்டு நைன் எல்சிஎம் எடுத்துக்கலாம் டினாமினேட்டரில் ஃபார்ட்டி ஃபைவ் இப்போ டுவெண்ட்டி செவன் மைனஸ் எய்ட் என்ன வரும் நைன்டீன் ஓகே நைன்டீன் பை ஃபார்ட்டி ஃபைவ் ஓகே என்னெல்லாம் பாடுபட வேண்டியதாக இருக்குது யோசிங்க இந்த இடம் இந்த ப்ராக்கெட்டை முடித்ததுக்கப்புறம் இந்த டிவைட் பை பண்ணணும் அதுக்கப்புறம் தான் இந்த இன்ட்டு ஒன் பை த்ரீ பண்ணணும் சரியா லாஸ்ட்டு தான் த்ரீ பை ஃபைவ் கூட ஆட் பண்ணணும் ஓகே ஒன் மோர் சம் ஓகே எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது அதுக்குள்ளே இங்கே ஒரு குட்டி ப்ராக்கெட்டு இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது ஓகே ஸோ பேசாமல் இந்த ஃபோரை என்ன பண்ணிடலாம் இந்த ஃபோரை வந்து இங்கே டினாமினெட்டரில் எடுத்துகிட்டு வந்துடலாமா ஃபோர் அந்த சைடு போயிடுச்சுன்னா ஓகே இப்போ என்ன பண்ணலாம் டூ இன்டூ சாரி டூ இன்டூ த்ரீ பை ஃபோர் ஆஃப் டொண்ட்டி ஃபோர்னா இன்டூ பண்ணிக்கணும் இப்போ இதை ஆயிடுச்சோம்னா ஆறு பதினெட்டு மைனஸ் ஒன்று பதினேழு அப்போ ரெண்டு இன்டூ பதினேழு முப்பத்தி நாலு சரியா டக்குன்னு முடிச்சிடணும் இது ஃபுல்லுமே வந்து எனக்கு முப்பத்தி நாலு ஓகே ப்ளஸ் த்ரீ இன்டூ செவன் டிவைட் பை எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் த்ரீ இன்டூ செவன் பை எக்ஸு இதெல்லாம் அர்த்தம் மைனஸ் இது ஈஸி தான் இல்லையா ஃபைவ் எச்ஆர் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ப்ளஸ் ஒன்று ஓகே இந்த ப்ராக்கெட் இப்படி வந்துட்டோம் ஃபோர் இந்த சைடு இறக்கினோம்னா டுவெண்ட்டி ஸ்கொயர் பை ஃபோர் டுவெண்ட்டி ஸ்கொயர்னது நாநூறு நானூறு பை நாலு இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து நூறு வந்துடும் எனக்கு ஓகேவா இப்போ ஒரு தேர்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஒரு டுவெண்ட்டி ஒன் பை எக்ஸு மைனஸ் ஒரு முப்பத்தொம்போது மைனஸ் ஃபார்ட்டி ப்ளஸ் ஒன் வந்து ஒரு முப்பத்தொம்போது ஈக்குவல் டு நூறா ஓகே டுவெண்ட்டி ஒன் பை எக்ஸு மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு நூறு இந்த ஃபைவ் அந்த சைடு போச்சுன்னா டுவெண்ட்டி ஒன் பை எக்ஸஸ் ஈக்குவல் டு ஒன் நாட் ஃபைவ்யே எக்ஸஸ் ஈக்குவல் டு என்ன வரும் டுவெண்ட்டி ஒன் பை ஒன் நாட் ஃபைவ் ஈக்குவல் டு ஒன் பை ஃபைவ் விச் இஸ் நத்திங் பட் பாயிண்ட் டூ ஓகேவா ஒன் பை ஃபைவ்னா அர்த்தம் பாயிண்ட் டூ ஆப்ஷன் டூ ஓகே ஓகே லாஸ்ட் சம் ஓகே சிஹெச்எஸ்எல்ல இந்த மாதிரி மாடல் தான் கேட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச எம்டிஎஸ்லையும் இதே மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை விட கம்மியானதுலாம் டிஃபிகல்ட்டிலாம் இல்லை இதே மாதிரி கொஷின்ஸே கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா லாஸ்ட் டைம் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க ஓகே கொஞ்சம் ஷார்ப்பாக யோசித்து ஒரு நிமிஷம் பொறுமையாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த செம்ம சால்வ் பண்ணிடலாம் ஓகே ஈஸியாக ஸ்கோர் பண்ண வேண்டிய இடம் அதேமாதிரி ஈஸியாக தப்பு பண்ணுற இடமும் இது தான் டைமும் கன்சியூம் ஆகும் அதுக்கு அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போட்டுடலாம் இந்த கொஷினோட நம்ம முடிச்சுக்கலாம் ஓகே ஸோ இதில் பாருங்கள் இங்கேருந்து இங்கே ஒரு ப்ராக்கெட்டு இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது ஓகே அப்போ இங்கே டுவெண்ட்டியே டிவைடர் பை இருக்குது அப்போ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஓகே இப்போ லாஸ்ட்டாக வந்து இங்கே வந்து ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது அது இருக்கட்டும் 25 ஃபைவ் by பை இப்போ நடுவில் இருக்கிற ப்ராக்கெட்டை நம்ம சால்வ் பண்ணோம் அதில் ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணனும் இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதை சால்வ் பண்ணலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம சால்வ் பண்ணோன்னு என்ன ஆகும் ஃபைவ் ஆஃப் எய்டு இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் இன்டூ எயிட்டு பை ஒரு டுவெண்ட்டி அப்படி தானே ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா ஃபைவ் பை ஃபோரு இதை அடித்தோம்னா டென் இது ஃபுல்லுமே வந்து டென் இது ஃபுல்லுமே வந்து டென் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டென் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இந்த ப்ராக்கெட்டு மைனஸ் இப்போ இதுக்கு வந்தோம் அப்படின்னா ஃபைவ் ஆஃப் ட்வெண்ட்டி ஃபைவ் ஆஃபாக தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும் சரியா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டிவிடட் பை ஃபைவ் பண்ணிவிட்டு இன்டூ டுவெண்ட்டி ஃபைவ் பண்ணிகிட்ருக்க கூடாது தப்பாகிடும் சரியா அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஃபைவ் ஆஃப் ட்வெண்ட்டி ஃபைனது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்டி ஃபைவ் டிவிட் பை ஒன் டுவெண்ட்டி ஃபைனல் ஒன் தான் அப்போ தேர்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒன் முடிஞ்சு போச்சு இந்த ப்ராக்கெட் வந்து என்னது ஒன்று அதுக்கடுத்து இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா எய்ட்டு டிவைடட் பை ஃபோர் டூ இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒரு டூ அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டூ இது என்ன வந்துச்சு மைனஸ் இருக்குது இல்லையா மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒரு ஒன் ஓகே சாரி 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 இதெல்லாம் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு இதுதான் இப்படி தான் குழம்பிரும் இது டென்னு இங்கே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு டென்னு என்ன வரும் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒன் வந்து தேர்ட்டி ஃபோர் ஓகேவா இங்கே வெளியில் மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் தேர்ட்டி ஃபோர் இந்த ப்ராக்கெட் அப்படியே இருக்கட்டும் இந்த சைடு ஒரு தேர்ட்டி செவன் சாரி டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டூ டுவெண்ட்டி செவன் ஸோ இந்த ப்ராக்கெட் ஃபுல்லுமே சேர்த்தா இப்படி என்ன வருது டுவெண்ட்டி செவன் மைனஸ் தேர்ட்டி ஃபோர் மைனஸ் செவன் ஆயிடுது இப்போ டுவெண்ட்டி எயிட் டிவைடு பை மைனஸ் செவன் அப்படின்னா என்ன வருது மைனஸ் ஃபோர் ஓகேவா இப்போ இது ஃபுல்லும் சால்வ் பண்ணால் எனக்கு என்ன வருது இங்கேருந்து இங்கேருந்து இது ஃபுல்லும் சால்வ் பண்ணால் மைனஸ் ஃபோர் வருது ப்ளஸ் 25 ஃபைவ் 5 வந்து ஒரு ஒன் so minus ஸோ மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஒன் answer ஃபைவ் okay. ஒன் okay. okay friends ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் use மாசுகளை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணணுன்ட்டு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஸோ எம்டிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கொஞ்சம் நல்லாவே இதை பார்த்துக்கோங்க ஒரு மார்க் ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும் ரெண்டு மார்க் அடிச்சிடலாம் ஓகே ஜஸ்ட் அந்த ப்ராக்கெட் எங்கே இருக்குதுன்னு பார்த்து பார்த்து கரெக்டாக ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக் கூட நான் உங்களை பார்க்குறேன் தேங்க் யூ